ஜல்லிக்கட்டு காளை அதை எப்படி தேர்வு செய்கிறாங்க, எப்படி பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டு. நம்ம இந்தியாவில் உள்ள பழமையான அகல் ஆராய்ச்சியில் கூட இந்த காளை மாட்டினுடைய உருவம் பொறித்த பல நாணயங்கள், சின்னங்கள், பல இது நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மோட மிக நீண்ட தொடர்பு இலக்கிய ரீதியாகவும் புராண ரீதியாகவும் தொல்லியல் ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு வந்து காளை. அந்த காளைமாட்டை எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அந்த காளைமாடு வந்து கன்றாக இருக்கும் பொழுதே அதை வந்து வாங்குவாங்க. அதுவும் முதல் கன்றாக இருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அப்படி இல்லை, அதில் சுழி பார்த்து தான் நாங்கள் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. அந்த சுழியிலையும் ரெண்டு சுழி இருக்குது. ஒன்று அவனுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய சுழி, இன்னொன்று அவனுடைய முதுகுப்புறத்தில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய சுழி. நெத்தியில் சுழி இருந்தால் தான் அது வீரியமான காலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் முதுகுதில் இருக்கக்கூடிய அந்த சுழியை வச்சு அதுதான் வீரியமான காலை அப்படிங்கிறாங்க. அப்படி வாங்கப்படக்கூடிய அந்த கன்றை எப்போ வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சந்தையில் தான் போய் வாங்குவாங்க. அப்போது அந்த கன்று 6 மாதத்திலிருந்து 1 ஆண்டுக்குள்ளே அது இருக்கணும். அந்த கன்று அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, அந்த காலகட்டத்தில் வாங்கினாதான் அந்த கன்றை காளையாக மாறுற வரைக்கும் பயிற்சி கொடுக்க முடியும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் வாங்கினாதான் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காளையை வந்து கன்றாக இருக்கும் பொழுதே அவங்க தேர்வு செஞ்சு வாங்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, அந்த கன்றினுடைய தாய் தந்தை அந்த ரெண்டு மாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தும் இந்த கன்று வந்து ஒரு வீரியமானதா அப்படின்னு முடிவு செஞ்சு அதை வாங்குறாங்க. அப்படி வாங்கின அந்த கன்று காளையாக மாறும்போது அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் பயிற்சி. காளைமாட்டை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறு அல்லது குளத்துக்கு கூட்டு போவாங்க, நீந்த விடுவாங்க காளைமாட்டை. காளைமாட்டு ஏன் நீச்சல் தெரியணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே அது போகும்போது மூச்சு திணறும். நாளைக்கு வாடி வாசலில் ஜல்லிக்கட்டு போகிறப்ப மாடுபிடி வீரர்கள் சுற்றி நிற்கும் போது அந்த காலை மூச்சு திணறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் அந்த நீச்சல். நீச்சல் அடிக்கும்போது கால்கள் நாளையும் அது வந்து அசைக்கிறதன் மூலமாக கால்கள் வந்து வலிமையடையும். அந்த கால்களை வலிமையடைய வைப்பதற்காக தான் அந்த நீச்சல் பயிற்சி. இந்த நீச்சல் பயிற்சியை ஒரு காலை வந்து சிறப்பாக பண்ணிடுச்சு அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவாங்க. அது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிஜமான வாடிவாசல் மாதிரியே அதுக்குள்ளே அந்த காளையை போக விட்டு சுற்றி நின்று இவங்க கத்தி அந்த பயத்தையும் தாண்டி அந்த காளை வந்து அந்த இடத்த கடந்து போகுதா அப்படிங்கிறதுக்காக வாடி வாசலில் அடுத்து ஒரு சோதனையை அந்த காளை மாட்டுக்கு வைப்பாங்க. அதன் பிறகு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணை குத்தணும், மரத்தை குத்தணும், மரப்பலகையை குத்தணும். அந்த அளவுக்கு அதனுடைய கொம்புகள் வலிமையாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நல்ல கொம்பலாக சீவி விட்டு மண்ணை அதை கிளறி குத்தி அது தூக்கணும். அதேமாரி மரப்பலகை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மரப்பலகையை குத்தி தூக்குற மாதிரியான பயிற்சி அதற்கு அடுத்த பயிற்சி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வடம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடம்னா என்னென்னா, ஒரு 15 மீட்டருக்கு கயறு மாதிரி சுற்றி ஒரு வட்டமாக ஒரு இது மாதிரி ஏற்படுத்தி அதுக்குள்ளே அந்த காளையை விட்டு அவங்க அடக்கிற மாதிரி அதுலேருந்து அந்த காளை வந்து எப்படி வந்து தப்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி பயிற்சிகள். ஜல்லிக்கட்டில் காளையை அடக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா, 3 முறை அது திமிழை வந்து ஒரு மாடுபிடி வீரர் பிடித்து கொண்டே இருந்தார்னா அந்த மாடு பிடிமாடு என்று அறிவிக்கப்படும். 3 முறை அது குதிக்கும் போதும் திமிழை வந்து பிடித்து கொண்டே விழாமல் இருந்தார்னா அவர் வெற்றி பெற்றார்னு அர்த்தம். வாடி வாசலில் இருந்து சரியாக வந்து 50 அடி தூரத்துக்கு ஒரு மாடுபிடி வீரர் அந்த காளைமாட்டோடு அவர் வந்து பயணப்பட்டார்னா அவர் வெற்றி பெற்றார்னு அர்த்தம். அல்லது 15 சென்டிமீட்டருக்கு அந்த காளைமாட்டோடு அவர் பயணப்பட்டார் அப்படின்னா அந்த மாடு பிடிமாடு அப்படின்னு அறிவிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 50 சதுர மீட்டரில் இருக்கும் ஒரு பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 to 3, 15 to 2 அப்படிங்கிற மாதிரி வாடிவாசலுடைய நுழைவாயில் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த மாட்டை வந்து 30 வினாடிகள் வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னாக்கா அது வந்து பிடிமாடு அப்படின்னு அறிவிக்கப்படும். அப்படி பிடிச்சிட்டார்னா மாடுபிடி வீரருக்கு வந்து உடனடியாக பரிசு கொடுத்துருவாங்க. அப்படி பிடிக்க முடியலனா அந்த மாட்டை வளர்த்தவருக்கு உடனே பரிசு கொடுத்துருவாங்க. அதாவது டிவி, மிக்சி, கிரைண்டரு, சைக்கிள் அப்படி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா 50 காளை மாட்டுக்கு 50 வீரர்கள் அப்படின்னு ஒரு அணி மாதிரி தான் உள்ளே இறக்குவாங்க. அந்த 50 வீரர்கள் அந்த 50 காளை மாடு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதில் பங்கேற்க முடியாது, அவங்க போயிடுவாங்க. அதன் பிறகு அடுத்த செட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு 50 பேர் வருவாங்க. அப்படித்தான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும். நம்ம பார்க்குற நமக்கு ஒரே வீரர்கள் மறுபடியும் மறுபடியும் காளைமாட்டை பிடிக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஒருவேளை ஒரு வீரர் வந்து 2-3 தடவை காளைமாட்டை பிடிச்சிருந்தாருன்னா அவர் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செட்லேயே அவர் வந்து தொடர்ந்து வருவார். இப்படித்தான் நம்ம ஊரில் வந்து வீரியமான இனம் எது அப்படிங்கிறத கன்றிலிருந்தே கவனித்து அதை அடுத்த தலைமுறைக்கு பழக்கக்கூடிய, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.